Hello friends, na Faruk ninga paathu master technical channel. So iniki indha video la vandhu paathina ipo namba video illana photos adha vandu free software use panni namba photos capture pandra play store la nariya application irukku ninga paathirupinga illana vandu windows la edha free editing video editing app software nam use pandrom appadina vandu indha free version appadi namba ponala vandu engaloda logo vandu confirm a irukum nama edha app la edha filter use pandrom illana video editing pandrom appadina vandu andha company oda branding name illa logo vandu namak நம்மளோட ஃபோட்டோலேயே வீடியோவில் வந்து சைடில் வந்து வாட்டர்மார்க்காக அப்படி அமைஞ்சிடும். ஸோ இந்த வாட்டர்மார்க் வந்து நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் நம்ம டைரெக்டாக எடிட் பண்ணி கூட வந்து இந்த வாட்டர்மார்க்கை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் வீடியோலேருந்து. இல்லை நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் அதில் கூட வந்து ரிமூவ் பண்ணலாம். இதில் பெய்டும் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயை பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி, அப்புறம் பெய்டில் என்ன ஃபீச்சர் ஆட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து பல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன் எடிட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் எடிட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிட்பாவ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, ஹிட்பாவ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் உங்களுக்கு வரும். வீடியோ எடிட்டிங்கில் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், இவங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே கீழே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், இவங்க சைட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க சாஃப்ட்வேரில் மேலே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரீயை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆன்லைன் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை வந்து யூஸ் இட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆன்லைன் எடிட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, கட்டு, ஸ்பீடு, கிராப்பு, ரீசைஸ், இதெல்லாம் வந்து பேசிக் நம்ம வீடியோ எடிட்டிங்ல பண்றது. இதுல நம்ம மேல வந்து வாட்டர்மார்க் ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது, அந்த சூஸ் ஃபைல் நம்ம கிளிக் பண்ணால் அந்த வீடியோ ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நான் ப்ரீவியஸ் வீடியோ பண்ண அந்த ஸ்பீக்கர் டெஸ்ட் அந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே நமக்கு இங்கே நம்ம சேனலோட டெக்ஸ்ட் லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணி காமிச்சேன், உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த லோகோ வந்து நான் ரிமூவ் பண்ணோம். வாட்டர்மார்க் அப்படின்னால வந்து ஓரளவு லைட்டாக தான் இருக்கும், டார்க்காக இருக்காது. அந்த லைட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து இந்த பாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணி அந்த கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுல அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது தவிர வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன் ஓரளவு அந்த டெக்ஸ்ட்டை. ஓகேயா, இப்போ வந்து கீழே வந்து நான் இங்கே சேவ் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்கு, அந்த சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னு ப்ராசஸிங் ஆகுது நம்ம வீடியோ. ஸோ அந்த பர்டிகுலர் வாட்டர்மார்க்கை வந்து ஓரளவு கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு ஓரளவு ஒரு சின்ன மிரர் எஃபெக்ட் மாதிரி தெரியும், பட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணிடும் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அவுட்புட் நீங்களே பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு லொக்கேஷன் கேட்கும், எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு அந்த ஃபோல்டர் 4 வந்து சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் நமக்கு ஒரு 3 செகண்ட் அந்த லோகோ காமிக்குது, ஏன்னா நான் அதை செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோகோ ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது, லைட்டாக ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி, பட் கம்ப்ளீட்டாக அந்த டெக்ஸ்ட்டு வந்து மறைஞ்சிருச்சு. அது ரொம்ப கரெக்டான லெவலில் தான் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்குன்னு தான் அர்த்தம். அந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அந்த வாட்டர் மார்க்கு. ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன். இதுக்கப்புறம் பெய்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பெய்டு வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த வெப்சைட்லேயே நீங்கள் அந்த செட்டப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரையல் பீரியட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு. ட்ரைட் ஃப்ரீ அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வாட்டர்மார்க் ரிமூவல் அப்படி இருக்கு இல்லையா, இது நம்ம கிளிக் பண்ணால் பை நவு ட்ரைட் ஃப்ரீ. இது உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைட் ஃப்ரீ யூஸ் பண்ணிங்களோ இல்லை பை நவு யூஸ் பண்ணிங்களோ
இதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓப்பன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் வரும். பட் இந்த பெய்டு வெர்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜஸோட வாட்டர்மார்க்கும் ரிமூவ் பண்ணலாம். அதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் நமக்கு ஆன்லைன் எடிட்டரில் வந்து ஒன்லி வீடியோ மட்டும்தான் வந்து வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக. பட் வந்து பெய்டு வெர்ஷனில் நம்மளால் வந்து இமேஜஸும் வந்து வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். இப்போ சில நான் சாம்பிள் இமேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோடய இமேஜே எடுத்து வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது என்னோடய இமேஜ் எடுத்துட்டேன், பெரிய சைஸ் பண்ணிடுறேன். ஓகே, என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எம்டிஎஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி நல்லா டார்க்காக இருக்குது. நான் லைட்லாம் பண்ணல வாட்டர்மார்க், நீங்களே பார்க்கலாம் எடிட்டரில். நல்லா வந்து டார்க்காகவே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் மோட் அப்படின்னு சொல்லி மூணு மோட் இருக்கும் உங்களுக்கு. ஸ்மூத் ஃபில்லிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்மூத் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க ரிமூவ் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்மூத் ஃபில்லிங் பண்ணால் ஓரளவு வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, ஏதோ செக் மாதிரி இருக்குது. அந்த ரிமூவ் பண்ணால் கூட செக்கு செக்கு செக்காக இருக்க மாதிரி இருக்குது, பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ நான் எனக்கு அந்த ஸ்மூத் ரிமூவ் வந்து பிடிக்கல. ஸோ நான் ரெண்டாவது வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு சினாரியோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு அந்த மூணு மோடு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு அந்த ஸ்மூத் ஃபில்லிங் செட் ஆகலை. ரெண்டாவது எஜ் ஃபில்லிங் அப்படின்ட்டு இருக்குது, அது கிளிக் பண்ணாலும் ஓரளவு ஃபஸ்ட்டோட பரவாயில்ல. பட் ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியுது அங்கே பிளான்ட்டுக்கிட்ட கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி இல்லை. பரவாயில்ல, நான் திரும்பவும் அது பழைய மோடுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டு ரிப்பேர் அப்படின்ட்டு அது கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ரிமூவ் ஆகிட்டுருக்கு. சில டைம் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு 10 to 15 seconds எல்லாம் வந்து ஒரு 30 seconds எடுக்கும், டிபெண்டிங் ஆன் த இமேஜ் குவாலிட்டி. ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் ரிப்பேர் கொடுத்து ரிமூவ் கொடுத்துருக்கேன், எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது ஓரளவு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. 100% கம்ப்ளீட்டாக நமக்கு இங்கே அந்த லோகோ டெக்ஸ்ட் லோகோ கம்ப்ளீட்டாக மறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் கூட ஓரளவு நேச்சுரலாகவே இருக்குது, நம்ம இங்கே எதுவுமே கட் பண்ண மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் ஸ்மூத் ஃபில்லிங் எச் ஃபில்லிங் வந்து நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. டெக்ஸ்ட் ரிப்பேரில் வந்து ஓரளவு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரில் இந்த இமேஜ் சேவ் ஆயிடும், எந்த ஒரு வாட்டர்மார்க்கும் இல்லாமல். சரிங்களா, இப்போ நான் இந்த ஒரு ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னொரு ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஃபோட்டோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து 2-3 இமேஜஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது கீழே, அதே மாதிரி வந்து நமக்கு இங்கே பீச் சினாரியோவில் வந்து கீழே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஏதோ நேம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோகிராஃபியோடது. அதை வந்து அந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் டெக்ஸ்டர் ரிப்பேர் கொடுக்குறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டெக்ஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ இமேஜஸ்க்கு வந்து எனக்கு வீடியோட இமேஜஸோட வாட்டர்மார்க் ரிமூவர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்த இன்னொரு இமேஜ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு இமேஜ் வந்து அதே மாதிரி இன்னொரு இமேஜ் நெட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஒரு சின்ன பையந்து. அதுவும் இல்லாமல் இந்த இமேஜோட குவாலிட்டியும் ஓரளவு புவராக தான் இருக்குது, ரொம்ப ஹெச்டி குவாலிட்டி அப்படின்னு இல்லைன்னு சொல்லலாம், புவர் குவாலிட்டி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த லோகோ வந்து நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ரிமூவ் லோகோவை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டர் இப்போ ரிமூவ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெஸ் அசால்ட் சிம்பிள் வேலை வந்து நம்ம இந்த வாட்டர்மார்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் வீடியோ வாட்டர்மார்க்கும் அதே மாதிரி தான். நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் நம்ம எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபைலை செலக்ட் பண்ணுவோம், இங்கே சேவ் பண்ணுவோம், ரிமூவ் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர்மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். பெய்டு வெர்ஷனில் நமக்கு வந்து இமேஜஸோட வாட்டர்மார்க்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த வீடியோவோட இந்த வீடியோ எடிட்டரோட அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடிட்டரோட ஆன்லைன் லிங்க் ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் லிங்க் எல்லாமே வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க, பிடிச்சிருந்தா பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.